தக் லைஃப் நாயகன் அப்படிங்கிற ஒரு ஆல் டைம் கல்ட் கிளாசிக்கான அப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 35-38 வருடங்களுக்கு பிறகு இயக்குனர் மணிரத்னமும் உலகநாயகன் கமலஹாசனும் இணைந்திருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படத்தோட கூடுதல் சுவாரஸ்யம் என்னென்னா, இப்போ இந்த படத்தில் யங் சூப்பர் ஸ்டார் சிம்புவும் ஒரு ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பரபரப்பாக விறுவிறுப்பாக போயிட்டுருந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த படத்தை வந்து கூடிய சீக்கிரம் மணிரத்னம் முடித்தார் அப்படின்னா தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் செப்டம்பர் வரைக்கும் கூட இந்த படத்தோட ஷூட்டிங் போக போகுது அப்படிங்கிற தகவலாம் வந்துச்சு. அதற்கு காரணம் என்னென்னா, கமலோட இந்தியன் டூ ப்ரொமோஷனும் அதுக்கு முன்னாடி அரசியல் பிரவேசமும் அரசியல் பிரச்சாரமும். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் தள்ளி போகுது. ஸோ கண்டிப்பாக பொங்கலுக்கு தான் நம்ம தக்லை படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே குட் பேட் அக்லி அப்புறம் ஏஆர் முருகதாஸ் எஸ்கே படம் இது கூட தக்லைஃபும் மோத போகுது அப்படின்னா சொல்லியிருந்தோம். இப்போது மணியத்தனம் முடிவில் பெரும் மாற்றம், அதற்கு கமலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஊன்றுகோலாக இருந்திருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ தக் லைஃப் பொங்கலை விட அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்களாம். ஏன்னா அதற்காக தான் நம்ம சில நாட்களாக தகவல்களை பார்த்துருப்போம். ஏன்னா அப்படின்னா, சிம்பு அவர்கள் திடீர்னு வந்து தக் லைஃப் படத்தோட டப்பிங்கில் வந்து அவர் வேலையை முடிச்சு போனார். இப்போ உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா மணியத்தனம் ஆஃபீஸ்க்கு வந்து தக் லைஃப் படத்தோட அவர் போர்ஷனுக்கான டப்பிங்கை வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏன் இந்த அவசரம், இப்போ தான் ஆகஸ்ட் 5 ஷூட்டிங் போக போகிறாங்க, கிட்டத்தட்ட லாஸ்ட் ஷெட்யூலாக இது இருக்கும், ஒரு பெரிய ஷெட்யூல் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் தான் அதுவும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இந்த டப்பிங்கை அவசர அவசரம் முடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை பொங்கலுக்கு இல்லை 2024 ஏற்கனவே முடிவெடுத்த வாரியே நம்ம ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானாக. ஸோ இப்போது இந்த 2024 December 20 தக்லை படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. ஸோ December 20 to January 10, ஏன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக படம் ஒரு 5 முன்னாடி January 10 ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த பக்கம் ஒரு 10, அந்த பக்கம் 20, மொத்தம் 20 3 வாரம் பார்த்தீங்கன்னா தக்லை படத்துக்கான வேல்யூ இருக்கும். ஸோ மிகப்பெரிய வசூலை குவிக்கிறதுக்கான ஒரு ரீசனும் இருக்குது. இப்போது அதே நாள் தான் நம்ம கேம் சேஞ்சர் படம் தில்ராஜ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நம்ம கேம் சேஞ்சர் படமும் ரிலீஸ் ஆகும் போது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு நம்ம தில்ராஜு. எப்போனா December 25, ஏன்னா கிறிஸ்துமஸ் வந்து December 25 தான் வருது. ஆனால் 25 என்ன அப்படின்னா புதன்கிழமை வருது. ஸோ அதனாலேயே அதற்கு 5 முன்னாடி December 20 இந்த கேம் சேஞ்சர் படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்களாம். ஸோ இப்போது ஒரே நாளில் 2 படங்கள், 2 இயக்கர்கள் மணியத்தனம் அண்ட் சங்கர், இன்னொரு பக்கம் கமல் சிம்பு, அந்த பக்கம் ராம் சரண் எஜே சூர்யான்னு பெரிய நட்சத்திர பட்டாளம். ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இந்த தக் லைஃப் கேம் சேஞ்சர் போட்டியில் ஜெயிக்க போகிறது மணியத்தனமா இல்லை அவருடைய அடுத்த வருஷனான சங்கரா அப்படின்னு.